ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லெமன் ரைஸ் செய்கிறது எப்படின்னு. லெமன் ரைஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவே நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா கீழே இருக்க ரெட் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அதில் ஆளுன்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். லெமன் ரைஸ்க்கு சாப்பாடு இந்த மாதிரி தான் உதிரி உதிரியாக தான் இருக்கணும். உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு ரைஸ் நல்லா கொதி வரப்பே கொஞ்சோண்டு அதில் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரைஸ் தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம பேனில் ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் கடுகு உளுந்த பருப்பு நம்ம ஆட் பண்ணுறோம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக நம்ம வச்சுருக்கிற நிலக்கடலை அதை ஆட் பண்ணுறோம். ஏன்னா நிலக்கடலை ஆட் பண்ணோம்னா சாப்பிட்றப்போ கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம் இதில். அடுத்து பெருங்காயத்தூள். அடுத்ததாக நம்ம இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வரமிளகா ஆட் பண்ணிக்கிங்க. இதில் எலுமிச்சம்பழ சாறை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு ரைஸில் உப்பு இருக்கிறதுனால வந்துட்டு நான் இதில் கொஞ்சம் அரை ஸ்பூன் மட்டும் உப்பு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போ நம்ம செஞ்ச லெமன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம சாதத்தில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா சாப்பாடு வந்துட்டு நல்லா நாலா பக்கட்டும் பரட்டி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு லெமன் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகும் ரைஸில். இப்போ பாருங்கள் நம்ம லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க ரெட் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.